Hello friends, welcome to Kavi Kanji. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப் வெரைட்டி தான் பார்க்க போறோம். முட்டை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான சூப் தான் ரெடி பண்ண போறோம். நீங்களும் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ முட்டை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பட்டர் இல்லை நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். மூணு பூண்டு பல்ல நல்லா பொடியாக நறுக்கிறது. ஒரு ஹாஃப் துண்டு அளவுக்கு இஞ்சி, அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணது. ஃபஸ்ட் இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ பூண்டு இஞ்சி நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துறேன். நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டைக்கு நாலுலேருந்து அஞ்சு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்தோடனே கொஞ்சமாக நமக்கு கட்டிப்பட ஆரம்பிக்கும், அதனால் ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்கோங்க. சூப் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ இந்த சூப் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்வ் பண்ணும் போது பெப்பர் ஜாஸ்தி போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சும்மா லைட்டாக மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சூப்போடு நல்லா கொதிட்டும். நம்ம தேவையான அளவு உப்பையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி விட்டுக்கலாம். உடைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடிச்சு வச்சிருந்த முட்டையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க. நமக்கு டூ மினிட்ஸ் நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். நமக்கு ரொம்பவே டேஸ்டியான எக் சூப் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.